வணக்கம் மாதவன், உங்களை நல்லா இருக்கீங்களா? உங்கள் படம் நானும் பார்த்துருக்கேன், நான் பெரிய ரசிகன் அப்படின்னு சொன்னார். சார், நல்லா தமிழ் பேசுகிறீங்களே அப்படின்னா, என்னப்பா நான் வந்து நாகர்கோவிலில் பிறந்து வளர்ந்துவேன், நான் பச்சை தமிழன் அப்படின்னாரு. அப்போவே முதல்ல ஒரு அடி. அவர் சொல்கிற அந்த கதையில் வந்து நானும் அப்படியே வெறித்தனமாக கேட்டுக்கிட்டு எல்லா கேஸோட விவரங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு 7 மாதத்துக்கு நான் அந்த ஸ்கிரிப்டை எழுதினேங்க. ஆனால் 100 விதமான ஒரு போராளி இருக்காங்க, ஒரு தேசபக்தங்க இருக்காங்க. தினமும் தன்னோட உயிரை வந்து பணையாக வச்சு, தினமும் வந்து அவங்களுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு கூட அவங்களை பற்றி யாருமே தெரியாது. அவங்க செய்கிற சாதனை, அவங்க சாதித்த விஷயங்கள் பற்றி யாருமே பேச மாட்டாங்க. அவங்க குடும்பத்தை வந்து தியாகம் செஞ்சிடறாங்க, அவங்கள வாழ்க்கையை தியாகம் செஞ்சு நம்ம நாட்டுக்கு நல்லது செய்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஒரு போராளி தான் நம்பி நாராயணன். அவர் இப்போ நான் நீங்களாம் வந்து ப்ரெஸ்காரங்க, நம்ம நண்பர்கள் தான். ஆனால் அவருக்கு பத்மபூஷன் கிடச்சிருக்கேனே நிறைய பேருக்கு தெரியாது. இஸ்ரோவோட ஒரு மிஷனும் பாசிபிள் இல்லை விதவுட் தட் விகாஸ் என்ஜின். அந்த என்ஜின் வந்து வேர்ல்டு ரெக்கார்டு இருக்குது. என்ன ரெக்கார்டுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இன்ஜின் இன்ஸ்டால் ஆன அண்ணிலேருந்து இன்னி வரைக்கும் ஒரு நாளுக்கு கூட ஃபெயில் ஆனது கிடையாது. இட்ஸ் எ ரெக்கார்ட் பிரேக்கிங் குவாலிட்டி ஆஃப் தட் என்ஜின். ப்ரொஃபஸர் லூயிஜி க்ராக்கு கிட்டே நீங்கள் இருந்தீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாப்பா, அவர் சார் அவர் எப்படி தெரியும்? தெரியுமா, நான் அவர்கிட்ட 10 மாதத்துலேயே என் தீசிஸ் முடிச்சிருக்கேனே அப்படின்னாரு. அது கேட்டோன்னே எனக்கு செலுத்திருச்சேங்க. விக்ரம் வேதா முடிச்சுட்டு நான் வந்து வீட்டில் இருக்கும்போது ஒரு நண்பர் வந்து என்கிட்ட சொன்னார், ஒரு அழகான ராக்கெட் சயின்டிஸ்ட் இருக்கார் இஸ்ரோவில், அவருக்கு வந்து ஒரு மால்தீவின் லேடியோட தொடர்பு இருக்கிறதுனால அவரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. இந்தியாவோட ராக்கெட்ரி சீக்ரெட்ஸ் பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சதாக ஒரு குற்றம் அவர் மேலே போட்டிருக்காங்க. அவரை அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட டார்ச்சர் பண்ணி அவர் ஜெயில் ஆல்மோஸ்ட் செத்துட்டாரு. ஆனால் வெளியே வந்து தன்னை நிரபராதின்னு நிரூபிச்சிட்டார் அவர். ஸோ இட்ஸ் அ கிரேட் ஸ்டோரி, நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டார். நானும் அப்போ நினச்சேன், பரவாயில்லையே, ஒரு சின்ன ஜேம்ஸ் பாண்ட் கதையாக இருக்கே, ஒரு அழகான இஸ்ரோ சயின்டிஸ்ட், ஒரு அழகான மால்தீவன் லேடி, இவங்களுக்குள்ளே இருக்கிற தொடர்பு, அப்புறம் அது தப்பாக இருக்குது அப்படின்னு காட்டுறது. ஸோ இந்த ஒரு ரொம்ப கொச்ச எண்ணத்தோடு தான் நம்பி நாராயண் சார் நான் சந்திக்க திருவேண்டத்துக்கு போனேன். அவரை சந்தித்த அந்த மோமெண்ட், அந்த க்ஷணம் வந்து என் வாழ்க்கையை மாற்றிடுச்சிங்க. நம்பி நாராயணனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற மாதவனும் இன்றைக்கி இருக்கிற மாதவனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அவரை பார்த்த உடனே நான் வந்து ஓரளவுக்கு இன்டெலிஜென்ட் மனுஷன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவரை பார்த்த உடனே அவரோட தேஜஸ், அவர் முகத்தில் இருக்கிற அந்த கோபம், ஆத்திரம், ஆதங்கம், அதோட வந்து எப்போவுமே ஒரு ஓரளவுக்கு வந்து கோபத்துலேயும் அதே சமயத்தில் ஒரு வருத்தத்துலேயும் அப்படியே ஷிவர் ஆகிட்டே இருந்துச்சு. அவர் வந்து முதல்ல என்கிட்ட வந்து அருமையான தமிழில், வணக்கம் மாதவன், உங்களை நல்லா இருக்கீங்களா? உங்கள் படம் நானும் பார்த்துருக்கேன், நான் பெரிய ரசிகன் அப்படின்னு சொன்னார். சார், நல்லா தமிழ் பேசுகிறீங்களே அப்படின்னா, என்னப்பா நான் வந்து நாகர்கோவிலில் பிறந்து வளர்ந்துவேன், நான் பச்சை தமிழன் அப்படின்னாரு. அப்போவே முதல்ல ஒரு அடி. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசும்போது அவர் வந்து ஒரு பெரிய இயக்கத்துலேயும் கோபத்துலேயும் இருக்கிறதா நமக்கு தெரியுது. இந்த கேஸ் எப்படி என் மேலே போடலாம், என்னை வந்து ஒரு ட்ரீசன் மாதிரி ஒரு சார்ஜ் எப்படி என் மேலே வைக்கலாம், மால்தீவன் உமனை நான் வந்து சந்திக்க கூட இல்லை, இந்த கேஸ் எப்படி பண்ணலாங்கிற ஒரு வருத்தத்தில் ரொம்ப பேசினார். நான் வந்து அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்துறதுக்கு நான் சொன்னேன், சார் அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, கேஸை வச்சு உங்களை வந்து இப்போ இந்த நிரபராதின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு. அவங்க சொல்லியிருப்பாங்கய்யா, கோர்ட் சொல்லிடுச்சியா, கூகுளில் போய் என் பேர் போட்டுப்பார், ஸ்பை கேஸ் நம்பி நாராயணன் தான் வருது, சார கேஸ் நம்பி நாராயணன் தான் வருது, என் குடும்பமே வந்து சார கேஸ் ஃபேமிலி தான் தெரிய இப்போ கூட பேசுகிறாங்க, இது எந்த விதத்தில் நியாயம்னு சொல்லும்போது எனக்கு அவர் சொன்ன விஷயங்கள் பட்டுச்சு. அவர் சொல்கிற அந்த கதையில் வந்து நானும் அப்படியே வெறித்தனமாக கேட்டுக்கிட்டு எல்லா கேஸோட விவரங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு 7 மாதத்துக்கு நான் அந்த ஸ்கிரிப்டை எழுதினேங்க. 7 மாதம் அந்த ஸ்கிரிப்ட் எழுதினப்பறம் அவர் போய் அந்த ஸ்கிரிப்ட் காமிக்கும்போது அவர் சந்தோஷம் தந்தார், நல்லா எழுதியிருக்கீங்க பரவாயில்ல, ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் தவறு செஞ்சிட்டிங்களே மேடி, ஏன்னா இது வந்து இப்போ இது பண்ணும்போது நான் வந்து இங்கே இல்லையே, ஐ வாஸ் இன் பிரின்ஸ்டனில் வந்து நான் க்ராக்கோ கிட்டே இருந்தேன் அப்படின்னது. சரி, என்னது ப்ரொஃபஸர் லூயிஜி க்ராக்கோ கிட்டே நீங்கள் இருந்தீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாப்பா, அவர் சார் அவர் எப்படி தெரியும்? தெரியுமா, நான் அவர்கிட்ட 10 மாதத்துலேயே என் தீசிஸ் முடிச்சிருக்கேனே அப்படின்னாரு. அது கேட்டோன்னே எனக்கு செலுத்திருச்சேங்க. ஏன்னா ப்ரொஃபஸர் லூயிஜி க்ராக்கோ வந்து ஒரு மிகப்பெரிய நாசாவில் இருக்கிற சயின்டிஸ்ட்டுமே அது, அவர்னால தான் வந்து 3 மிஷனே நிறையா அவரோட கான்ட்ரிபியூஷனால தான் அந்த சக்ஸஸ்ஃபுல் ஆகிருக்கு. ஹர்ஷத் சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது செரிச்சுக்கிட்டு, இந்த கேஸை தவிர அவரோட வாழ்க்கையை பற்றி அப்படியே அலட்சியமாக பேச ஆரம்பித்தார். பிரின்ஸ்டன், ஃப்ரான்ஸ், ஸ்காட்லாண்ட், 52 சயின்டிஸ்ட் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு போய் ஃப்ரெஞ்சே பேச தெரியாதுன்னு அவங்களாம் நடித்து ஃப்ரான்ஸில் அவங்க ராக்கெட்ரி இன்ஜின் பற்றி கற்றுக்கிறது,
ரஷ்யா யுஎஸ் சார் பிரேக் டவுன் ஆகும்போது ரஷ்யாக்காரங்க நம்மளுக்கு இன்ஜின் கொடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணி காசு கொடுத்தப்புறம் ரஷ்யன்ஸ் அண்ட் அமெரிக்கன்ஸ்க்கு நடுவில் நடந்த போராட்டத்தில் வந்து இன்ஜின் இந்தியாவுக்கு கொடுக்க வேணான்னு முடிவு பண்ணதுக்கும் இவங்கெல்லாம் இங்கேருந்து வேட்டி கட்டி ரஷ்யாவுக்கு போய் அவங்க நம்ம வந்து ரஷ்யன்கிட்டலாம் பேசுகிறதுக்கே பயப்படுவோம், அவங்க பேசி மிரட்டி அவங்கள கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி அவங்கள்ட்ட காலையில் பேசி ராவோட ராவாக வந்து ஒரு உரல் ஏர்லைன் ஒரு ஏர்லைனை பிடிச்சி இன்ஜின் அங்கேருந்து ஸ்மகிள் பண்ணி பாகிஸ்தான் இந்தியாவுக்கு கொண்டு வந்தது அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் பேசும்போது நான் வந்து எனக்கு நான் மிரண்டுட்டேன். என்ன சார் இது, நான் வந்து ஒரு சின்ன ஜேம்ஸ் பாண்ட் கதையாக பண்ணலான்னு வந்து நினச்சேன், இது வந்து ஜேம்ஸனோட அப்பனோட கதையாக இருக்குது, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கும்போது அவர் கண்ணில் ஒரு வருத்தம், இது என்னப்பா அப்படின்னு. அச்சா சார் இதெல்லாம் ஏன் எனக்கு சொல்லலை, உங்களுக்கு தான் தெரியல உங்கள் வாழ்க்கையை பற்றி நான் ஒரு கதை எழுதுறேன் அப்படின்னு 7 மாதம் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்கா லூஸ் மாதிரி, நீங்கள் ஏன் எனக்கு சொல்லலை, இல்லை சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, அவங்க சம்பளம் கொடுத்தாங்க நான் வந்து என் வேலையை செஞ்சேன் அப்படின்னாரு. அப்போது ஒரு விஷயம் எனக்கு பயங்கரமாக மனசில் பட்டுச்சுங்க, இந்த நாட்டில் வந்து தேசபக்தங்க வந்து ரெண்டு மாதிரி இருப்பாங்க, ஒன்று வந்து தேசத்துக்காக உயிர் கொடுக்குறவங்க, பாரத் மாதா கி ஜெய் வந்தே மாத்திரம்னு கத்திட்டு தானே இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு தான் உயிர் கொடுக்குறவங்க இருக்காங்க, அவங்கள நம்ம பாராட்டணும், அவங்கள வந்து நம்ம அவங்களோட சாக்ரிஃபைஸை நம்ம கண்டிப்பாக வந்து உணரணும், அண்ட் அவங்கள வந்து நம்ம அவங்களுக்காக நம்ம சரி செய்வ ரொம்ப கம்மி தான் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இன்னொரு விதமான ஒரு போராளி இருக்காங்க, ஒரு தேசபக்தங்க இருக்காங்க, தினமும் தன்னோட உயிரை வந்து பணையாக வச்சு தினமும் வந்து அவங்களுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு கூட அவங்கள பற்றி யாருமே தெரியாது, அவங்க செய்கிற சாதனை அவங்க சாதித்த விஷயங்கள் பற்றி யாருமே பேச மாட்டாங்க, அவங்க குடும்பத்தை வந்து தியாகம் செஞ்சிடறாங்க, அவங்கள வாழ்க்கையை தியாகம் செஞ்சு நம்ம நாட்டுக்கு நல்லது செய்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு போராளி தான் நம்பி நாராயணன். அவரை பற்றி தெரியாமல் இருக்கிறது ஒரு குற்றோங்கிற ஒரு உணர்வை மனசில் வந்துருச்சு. எப்படி நம்பி நாராயணன் சாதித்த விஷயங்கள் அவர் செய்ய சாதனை மக்களுக்கு தெரியல, நாட்டுக்கே தெரியும், தமிழ்நாட்டுக்கே தெரியல, தமிழ்காரங்களுக்கு அவர் தமிழ்காரன்னு தெரியல, இது எந்த விதத்தில் நியாயங்கிற ஒரு வந்த வெறி தான், அன்றைக்கி ஏறின அந்த ஊசி போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இன்றைக்கி தொடங்கின அந்த போராட்டம் தான் இன்றைக்கி ராக்கெட்ரிங்கிற நம்பி எஃபெக்ட்ங்கிற படம் வந்திருக்கு. என்ன பிரச்சனைன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்பி நாராயணன் மாதிரி அவரை பற்றி இப்போ நான் நீங்களாம் வந்து ப்ரெஸ்காரங்க நம்ம நண்பர்கள் தான், ஆனால் அவருக்கு பத்மபூஷன் கிடச்சிருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் பத்மபூஷன் ஏன் கிடச்சிருக்குன்னு கேட்டால் முக்கால்வாசி பேருக்கு தெரியாது, அவருக்கு பத்மபூஷன் ஏன் கிடச்சிது, ஏன் நம்ம நாட்டில் இருக்கிற நம்பி நாராயணன் மாதிரி விஞ்ஞானிங்க டெக்னீஷியன்ஸ் என்ஜினியர்ஸ் ஐடியை பற்றி ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும், எது நம்ம ஏன் இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கு ஒரு சர்வைவல் மேட்டருங்கிறதுக்காக தான் முதல் காரணத்தில் இந்த நான் படத்தை செஞ்சேன். இரண்டாவது, இன்னொரு நம்பி நாராயணன் தமிழ்நாட்டில் இல்லை கேரளாவில் இந்தியாவில் இல்லை உலகத்துலேயே மறுபடியும் உருவாக்கக்கூடாது, அவரோட நம்ம செஞ்ச விஷயங்கள்லாம் வந்து எந்த போராளிகிட்டையும் எந்த ஒரு சயின்டிஸ்டோடையும் நம்ம செய்யக்கூடாது, இந்த படம் பார்த்தோடனே நம்ம ஏன் இப்படி இருக்கோங்கிற ஒரு கேள்வி கேட்கணும், அந்த எண்ணத்தை தான் ரெண்டாவது எண்ணத்தை இந்த படத்தை நான் செஞ்சேன். இந்த படத்தில் வந்து எந்த படத்துலையும் செய்யாத பல விஷயங்கள் இருக்குது, அதை நான் இப்போ வந்து ஒரு கர்வத்தோடு சொல்ல முடியும், பட் அப்போ நம்ம அதை யோசிக்கும்போது ஒரு பைத்தியக்காரத்தனம் தான் தெரியுது. ஏன்னா இந்த படத்தை நான் எழுதலான்னு முடிவு பண்ணதுக்கு என்ன காரணம்னா, இவருக்கு பத்மபூஷன் கொடுத்த காரணம் வந்து இவர் உருவாக்கின ஒரு இன்ஜின், அந்த இன்ஜின் பேர் வந்து விகாஸ் இன்ஜின். அந்த விகாஸ் இன்ஜினோட அருமை என்னென்னா, ராக் இஸ்ரோவோட ஒரு மிஷனும் பாசிபிள் இல்லை விதவுட் தட் விகாஸ் இன்ஜின். அந்த இன்ஜின் வந்து வேர்ல்டு ரெக்கார்டு இருக்குது. என்ன ரெக்கார்டுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இன்ஜின் இன்ஸ்டால் ஆன அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஒரு நாளுக்கு கூட ஃபெயில் ஆனது கிடையாது. இட்ஸ் எ ரெக்கார்ட் பிரேக்கிங் குவாலிட்டி ஆஃப் தட் இன்ஜின். இந்த மாதிரி இன்ஜின் உருவாக்குனது இந்தியாவில் இருக்காங்கிறது வெளிநாட்டுக்கு தெரிஞ்சுக்க, ஆனால் நமக்கு தெரியல. இட் ஹாஸ் நெவர் ஃபீல்ட். மங்கள்யான் சந்திரயான் ரெக்கார்ட் பிரேக்கிங் எல்லா மிஷன்லையும் இந்த இன்ஜின் இல்லாமல் பாசிபிள் கிடையாது. ரெண்டாவது, அவர் வந்து இந்த படத்தில் வந்து நான் சொல்லியிருக்கேன், இது எந்த படத்துலையும் காட்டாத ஒரு விஷயம் இருக்குன்ட்டு, இதை வந்து நம்ம காட்டுறதுக்கு அந்த இன்ஜின் பற்றி எனக்கு நல்லா புரிஞ்சாதான் அதை பற்றி எழுத முடியும்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆராய்ச்சி செய்யும்போது நம்பி நாராயண் சார் கிட்டே இந்த எது என்ன இன்ஜின் சார், இதை எப்படி உருவாக்கினீங்க, இதோட விஷயங்கள் என்ன அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஒரு பயோபிக் வந்து நம்ம ஒரு கிரிக்கெட்டர் பற்றியோ ஒரு சிங்கர் பற்றியோ ஒரு ஃபைட்டர் பற்றி பண்ணால் மக்களுக்கு அவர் நல்லா பண்ணுறாங்க அவங்களோட திறமை காட்டுறது ரொம்ப ஈஸிங்க, விஜுவலாக நம்ம காட்டிடலாம், நல்லா பாடுறாங்க நல்லா ஆடுறாங்க நல்லா ஓடுறாங்கன்னு நம்ம வந்து விஜுவலாக காட்ட முடியும். ஒரு ராக்கெட் சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாருன்னு எப்படி காட்டுறது, அதுலேயும் ஒரு மேதை அதுலேயும் ஒரு ஜீனியஸ் என்ன பண்ணுறது, இவர் உருவாக்கின ஒரு இன்ஜினும் சாதாரண உருவாக்கின இன்ஜினுக்கும் நடுவில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நம்ம மக்களை எப்படி காட்டுறது. ஸோ அதை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் அந்த படத்தை எழுத வேண்டியதாக போச்சு. அது எழுதி மக்களுக்கு புரிகிற மாதிரி சீன்ஸ் எழுதுறது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு, அதனால தான் அந்த படத்தை நான் எழுதினேன்.